வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சோஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் நிறைய விதமான கிச்சன் ஆர்கனைசர்ஸ், டூல்ஸ், அப்புறம் கண்டெய்னர்ஸ் சொல்லிட்டு நிறைய திங்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா கிளாஸ்வேர். இவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் அதுக்கப்புறம் ஆன்லைன் நம்பர் கீழே நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிஃபோர் லாக்டவுன் எடுத்தது. ஸோ இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட வந்து அப்டேட்டடாக சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு தனியாக செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு இல்லையா, அந்த ஷாப் தான் இது. நைப் ஷார்ப்னர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஹை கிரேட் குவாலிட்டி இருக்குது, நார்மலாக வரக்கூடிய குவாலிட்டியுமே இருக்கும். ஆப்பிள் கட்டர்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதுல 100 ருபீஸ், 115லேயும் இருக்குது, 100லேயும் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து கேக் பேஸ் இது. இது வந்து கேக் அந்த சைடில் ஷேப்லாம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஹை குவாலிட்டியில் வரக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ஸ், அதுக்கப்புறம் பீலர், அதுக்கப்புறம் இந்த கார்லிக் க்ரஷர் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே இருக்குது. அண்ட் ப்ரைஸஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150, 200 அந்த மாதிரி வரும். குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் இது வந்து பெரிய சைஸில் வரக்கூடிய நைஃப் ஷார்ப்னர் இது, அதுவும் ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த பேம்பூவில் வரக்கூடிய இது வந்து சின்ன சைஸ் ஸ்கியூவர்ஸ், இது 20 ருபீஸ் அந்த மாதிரி வருது இந்த பேம்பூ ஸ்டிக்ஸ் எல்லாமே. அண்ட் இதுலேயே வந்து லாங் சைஸ் கூட இருக்குது, இது வந்து லாங் சைஸ் 35 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இங்கே நிறைய விதமான கிச்சன் டூல்ஸ்க்குலேயே வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவான திங்ஸ் கிடைக்கும். வைப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 4, இது வந்து பேலட் நைஃப் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் சாக் போர்டு லேபிள்ஸ் இருக்குது, இது வந்து செட் ஆஃப் 10 வருது, 50 ருபீஸ் அந்த மாதிரி வரும். பாட்டிலெல்லாம் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேக் டெக்கரேட்டர், அந்த கோனு, அதுக்கப்புறம் அந்த நைஃப் ப்ரஷ் கூட இருக்குது, சிலிகான் ப்ரஷ் இருக்குது, 105 ருபீஸ் அந்த மாதிரி வரும். அண்ட் இது வந்து டிஷ் ட்ரையிங் மேட் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2 பீசஸ்ஸு. ஸோ நம்ம வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கீழே மேட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து மைக்ரோ ஃபைபர் டவல், இது 95 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இது வந்து பாட்டில் கிளீனர், நல்ல லாங் பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதில் குட்டி ப்ரஷ்ஷும் இருக்குது, நல்ல லாங் ப்ரஷ்ஷும் கூட இருக்குது, 3 பீசஸ் அந்த மாதிரி வருது. நிறைய விதமான ஹோம்மேட் ரெஃப்ரெஷிங் ஃபேஷியல் ஸ்க்ரப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம் இல்லையா, குட்டி குட்டியாக வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி நம்ம இந்த ட்ரே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையானப்போ நம்ம அந்த க்யூப்ஸ் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான். அண்ட் இது வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன், டிஃப்ரெண்ட்டான கிரேட்டர் செட், இது தனித்தனியாக எல்லா ஷேப்புமே இருக்கும். ஸோ ஒரு ஒரு இதுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்குது தனியாக. அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செராமிக் நைஃபு, அதுக்கப்புறம் வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாமே கூட ரொம்ப எசென்ஷியலான திங்ஸ் தான். மேலே ஒரு 280 ருபீஸ்க்கு செராமிக் நைஃப் பார்த்தோம் இல்லையா, கீழே பார்த்திங்கன்னா 185 கூட இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பாட்டிலில் வரக்கூடிய அந்த பாட்டில் ஸ்டாப்பர், அது நிறைய பேர் தேடிட்டுருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக இங்கே அவைலபிள் இருக்குது. அண்ட் இது வந்து மெஷரிங் கப்ஸு, 140 ருபீஸ் வருது, ஹை குவாலிட்டி ஸ்டீல், அது 4 கப்ஸ் வரும். அதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, அதை விட கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 175 ருபீஸ் வருது. இது வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் உங்களுக்கு வந்து இந்த பிஸாக்கு, அதுக்கப்புறம் தோசை திரட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கரண்டி. இது வந்து நான் இன்னொன்று செட்டு சொன்னேன்ல, மெஷரிங் கப்ஸு, இந்த மாதிரி ஷேப் வரும். இது வந்து அதை விட கம்மி, 115 ருபீஸ் வருது. இதுவும் செட் ஆஃப் 4 பீசஸ் தான் இது. அப்புறம் எஸ் ஹூக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய மாற்றுறதுக்கான நிறைய விதமான ஹூக்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது வந்து யோக் செப்பரேட்டர், 50 ருபீஸ் அந்த மாதிரி வருது, ஸ்டீலில் வரக்கூடியது. இது வந்து ஃபைன் டஸ்ட்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 90 ருபீஸ் வருது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப், இது ஸ்டீலில் வரக்கூடியது. இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று வந்து 150, இன்னொன்று வந்து 265 அந்த மாதிரி வருது. அண்ட் இது வந்து உடன்லேயே வரக்கூடிய மெஷரிங் கப்ஸு, இந்த மாதிரி ஸ்கூப் மாதிரியும் வருது, இந்த மாதிரி குட்டி கப் சைஸ்லேயே வருது, 180, இன்னொன்று வந்து 150 அந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எதுக்குன்னு தெரியல, எக்ஸாக்டாக இந்த ஒரு மோல்டு மாதிரி இருக்குது, பட் எக்ஸாக்டான பர்பஸ் எனக்கு தெரியல. அது உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 310 ருபீஸ் வருது, குக்கீஸ் மோல்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நிறைய விதமான ஆயில் கேன்ஸ் இங்கே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம், ஏன்னா குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். 470 ருபீஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500லேருந்து 750 ml அந்த மாதிரி பிடிக்கும். இது வந்து ஒன்று வந்து மேட் ஃபினிஷ், இன்னும் வந்து கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ்ஷு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் மிடில் அந்த பிளாஸ்டிக் மாதிரி, அதாவது உள்ளே என்ன இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிகிற மாதிரி வருது. மற்றபடி உங்களுக்கு ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் ஃபினிஷிங் தான், பட் மிடில் இது வந்து அந்த பிளாஸ்டிக் வருது. இது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ். இது
இதுவும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பனிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 180 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. இந்த குட்டி குட்டியான கேன்ஸு எல்லாமே மேட் ஃபினிஷ் ஸ்டீல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அண்ட் இந்த ஜார் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபினிஷ் வருது, வெளியில் வந்து காப்பர், ரெண்டு விதமான காப்பர் ஃபினிஷ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஏர்டைட் லிட் கொடுத்துருக்காங்க, 330 அந்த மாதிரி வரும் ஃபார் பிஸ்கெட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஃபார் டீ நினைக்கிறது, இது வந்து 280 ரூபீஸ் வருது. அதுலேயே பார்த்தீங்கன்னா சிலது வந்து நேம் கொடுத்துருக்காங்க, சிலதுக்கு வந்து இது மாதிரி ஒரு சாக் போர்டு லேபிள் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பிஸ்கெட்ஸ் டீ வைக்கல அப்படின்னா, டீ பவுடர் வைக்கலன்னா, நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அதை எழுதுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வாங்கும்போது. மேலேயும் உங்களுக்கு வந்து ஸ்டீல் ஃபினிஷ் லிட்டு வருது, கீழே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த காப்பர் பேஸ் வருது. மோஸ்ட்லி இங்கே இருக்கக்கூடிய கேன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 330-280 அந்த மாதிரி வரும். அண்ட் இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் பொட்டேட்டோஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான பெரிய பெரிய கேனு. இது வந்து 360 வருது, அதை விட பெரிய சைஸு. பிஸ்கெட் குக்கீஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான பெரிய சைஸ் வந்து 360. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல வந்து கோட்டடில் ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. இதுவும் ஏர்டைட் தான் இந்த ஜாரும். இதோட ப்ரைஸ் நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஐ திங்க் இது வந்து 190 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. சில இதில் ப்ரைஸ் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதை நம்ம செக் பண்ணிட்டு சொல்கிறதுக்கு தான் டைம் எடுக்குது. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டொமேட்டோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அப்புறம் பொட்டேட்டோ ஸ்டோர் பண்ணுறதுக்கான கண்டெய்னர்ஸ், இது வந்து 590 வருது. நல்லா 2 கிலோ வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலிக்கிறதுக்கு ஒரு மக் மாதிரி வருது, 300 அந்த ரேஞ்ச் வரும். நல்ல சூப்பரான குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி ஜலிக்கிறதுக்கு. இது நான் உங்களுக்கு திருப்பி வச்சு காட்டுற பாருங்கள். முக்கியமாக வந்து நீங்கள் கேக்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போது உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது டில்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மாவுலாம் அழகாக ஜலிச்சு கொடுத்துரும். அண்ட் நிறைய விதமான நேம்ஸ் எல்லாமே நல்ல சூப்பரான கோட்ஸ் கொடுக்குற மாதிரியான கப்ஸு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ளோர் ஸ்டிஃபர், இது 560 அந்த மாதிரி வருது. மேலே வந்து பிளெயின் ஸ்டீல் இருக்குல்ல, இது கொஞ்சம் கலர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஜார்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 3 ஜார்ஸ் வாங்கி வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 140 அந்த மாதிரி வருது. சிலது வந்து நம்ம கலர்ஃபுல்லாக வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கவுண்டர் டாப் மேலே. இதோட காஸ்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காஸ்ட்லியாக தான் ஃபீல் ஆகுது. பட் அதோடய குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நம்ம ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சிலதெல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. யூசேஜும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப யூனிக்காக. இது வந்து செட் ஆஃப் 3 பீசஸ். இது 1190. ஸோ எல்லாமே சுகர் காஃபி பவுடர் அந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஏர்டைட் தான் அது. இது வந்து கார்லிக் போட்டு வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு குட்டி கேன். மேலே நம்ம டொமேட்டோஸ் பொட்டேட்டோஸ் பார்த்தோம்லாம், அதை விட இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ். அதில் வந்து ஒரு 1 kg வரைக்கும் பிடிக்கும் கார்லிக் உங்களுக்கு. இது வந்து ஃபுல்லாக எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, 590 அந்த மாதிரி வருது. ஸோ நானும் இதை வந்து வாங்கியிருக்கேன், ஒரு 2-3 கேன் வாங்கியிருக்கேன். ஸோ நல்ல காத்தோட்டமாக இருக்கும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்து கொஞ்சம் வெயில காய வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பல்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த செட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, 890 வருது இந்த செட் ஆஃப் 3. சுகர் காஃபி டீ நல்ல ரெட் கலரில், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து லிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேன் ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக சின்ன சின்ன கேன்ஸ். இது வந்து 180 அந்த மாதிரி வருது. இந்த பவுடர் கோட்டட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. இது வந்து நம்ம ஐ திங்க் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்சஸ் அப்புறம் வந்து மசாலாஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து எக்ஸாக்டாக எனக்கு எதுக்காக யூசேஜ்னு தெரியல, லைக் டபுள் பாயிலிங்காக, ஸ்டீமராக, இல்லைனா ஏதாவது வேக வைக்கிறதுக்கா அந்த மாதிரி தெரியல இது. ஸோ எக்ஸாக்டாக இதோட யூசேஜ் என்ன அப்படின்றது யாருக்காக தெரிஞ்சால் கீழே வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், டைமிங் மென்ஷன் பண்ணிவிட்டு. ஸோ மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 590 வருது. நல்ல ஒரு 1 லிட்டர் பிடிக்க மாதிரியான ஒரு நல்ல மக் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக, அது வித் லிட்டோட வருது. இது வந்து சோப் பவுடர் டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு 290 அந்த மாதிரி வரும். அதுலேயும் 1 kg பிடிக்கும், நல்ல பெரிய ஜார் தான் அது. அண்ட் இந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு சூப்பரான பவுடர் கோட்டட் தான். இதுவும் ஒரு 3-4 கலர் அவைலபிள் இருக்குது. இதுலேயும் டீ காஃபி சுகர் இருக்குது, லைக் 290 அந்த மாதிரி வரும். இது வந்து 1000 ml பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கேன். இது சிக்னோரா வேறு பிராண்டோடது, 590 அந்த மாதிரி வரும். மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்கும் பெருசாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஓப்பன் லாக் அண்ட் அந்த ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது வந்து சின்ன சைஸ். இது 1 லிட்டரே பார்த்தீங்கன்னா 560 சம்திங் நினைக்கிறேன், ஹாஃப் லிட்டர் வந்து 530. ஐ திங்க் நீங்கள் 1 லிட்டரே அதுக்கு வந்து வாங்கலாம். அண்ட் இந்த உடன் கரண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 290 அந்த மாதிரி ஒரு நல்ல லாங் கரண்டி இது. அண்ட் இந்த ஷேப் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 290, இது வந்து 270 அந்த மாதிரி வருது. இது கொஞ்சம் சைஸ் வந்து சின்னது, இது லென்த்து. இது வந்து 180. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன், லைக் 90 ருபீஸ் அந்த மாதிரி வரக்கூடியது. பட் அந்தளவுக்கு அது லைஃப் வரல. இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதில் ஒன்று வாங்கினப்போ. அண்ட் இது வந்து காப்பரில் வரக்கூடிய மெஷரிங் ஸ்பூன்ஸ். இதோட பிராண்ட்னால அப்படின்னு நினைக்கிறேன், குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ அது வந்து வுட்டன் ஹேண்டிலோட வரக்கூடிய காப்பர் மெஷரிங் ஸ்பூன். இது வந்து 790. நல்லா வந்து ஒரு பவுல் மாதிரி வருது ஆக்சுவலாக அந்த கரண்டி. அண்ட் மாவெல்லாம் வந்து நம்ம திரட்டும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா, இது மாதிரி வச்சு திரட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஹேண்ட் நீடர் தான். இது நல்லா சாஃப்டாக மாவு வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டீல். கையில் வந்து உட்டன் அந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா உட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து காப்பர் கைப்பிடி வந்த மாதிரியான ஒரு விஸ்க். இது 190 அந்த மாதிரி வருது. இந்த குட்டி குட்டியான மெஷரிங் ஸ்பூன்ஸ் பார்த்திங்கன்னா 85 ருபீஸ் அந்த மாதிரி வருது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ரிங் ஸ்டாண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. இது நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஜார் கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் கூட நான் சொன்ன மாதிரி லைக் ஒன் டைம் கலெக்ஷன் மாதிரி தான் இதெல்லாமே. இது வந்து கவ் மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குது. இதோட அளவு பார்த்திங்கன்னா 1000 ml அந்த மாதிரி பிடிக்கும். இது நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. லைக் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் சொன்ன மாதிரி லைக் ஒரு நம்ம கொஞ்சம் டெக்காராக வந்து ஒரு 4-5 பீஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம்னா அதுக்கு இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வாட்டர்மெலன் ஷேப்பில் வரக்கூடிய ஜார்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா லைக் நீங்கள் பிக்கிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஈவன் எண்ணெய் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இது நான் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது என்னென்னா நம்ம எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது, ஏன்னா சிலதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால. உள்ளே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் வித் செராமிக் ஸ்பூனோடு வருது. மேலே வந்து வாட்டர்மெலன் மாதிரியே அழகான லிட்டோடு கொடுத்துருக்காங்க. இதோட ஷேப் பாருங்கள். இது வந்து 340 வருது இந்த ஜாரும். இதுவும் அதே மாதிரி தான், உள்ளே வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய சைஸ்லாம் கூட இருக்குது. இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கு, 500 ருபீஸ் வருது. இது வித்து கீழே அந்த ட்ரேயோட சேர்த்து தான் ஃபுல் செட் நான் சொல்கிறது. இதெல்லாம் கூட மெஷரிங் கப்ஸ், 4 பீஸ் செட் ஆஃப் மெஷரிங் கப்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஷாப்பிங்கில் நம்ம அதை பார்த்துருப்போம். அண்ட் இது வந்து செராமிக்கில் மேலே வந்து உடன் லிட் கொடுத்துருக்காங்க. 200 ருபீஸ் வருது இது. இது எல்லாமே கம்ப்ளீட் செராமிக் ஜார். அண்ட் இது வந்து 245 வருது. ஸோ மில்க்லாம் நம்ம வந்து ஊற்றுறதுக்கு, சப்போஸ் டீ காஃபி அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய சைஸ் மக் இது. அண்ட் இந்த ஸ்பூன் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 395 வருது. நல்ல பெரிய ஸ்பூன் ரெஸ்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக்கில் வருது. நம்ம மேலே வாட்டர்மெலன் மாதிரி ஒரு ஜார் செட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து அதே மாதிரி வரக்கூடிய ஒரு டெக்கார் பிளேட். இது இது நல்ல கனமாக இருக்குது, கொஞ்சம் நல்ல பெரிய சைஸும் கூட. 400 ருபீஸ் அந்த மாதிரி வருது. அது பக்கத்தில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலரில் வரக்கூடிய அதே மாதிரியான வாட்டர்மெலன் மாதிரியான ஜார்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400-600 அந்த மாதிரி வரக்கூடிய பெரிய பெரிய ஜார். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் அந்த ஹீட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் தான். ஈவன் ஃபார் சூப்ஸ் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அது. அண்ட் இது வந்து 290 இந்த பவுல் எல்லாமே. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால. அண்ட் இது வந்து ஃபிஷ் மாதிரி வரக்கூடிய பிளேட்டு. இதுலேயே இன்னொன்று கூட இருக்குது பாருங்கள், இது இன்னொரு கலர் ஃபிஷ். இது இது வந்து கொஞ்சம் பவுல் மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கொஞ்சம் பிளேட் மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் நல்ல உங்களுக்கு அந்த குழி வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் ஓவன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது குக்கீஸு அப்புறம் கேக் அது மாதிரி எதாவது ட்ரை பண்ணுறீங்களா, அதை ஹீட் பண்ணுறீங்களா, ஓவன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் அப்படின்றதுனால. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெக்கார் பிளேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே அந்த பேஸும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு செட் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு கேசரோல் மாதிரி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கலர் இருக்குது. இது வந்து கேட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, 870 அந்த மாதிரி வருது. இது கீழே ஃபுல்லாக நல்ல பெரிய பட்டர் டிஷ்ஷு. கீழே வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் பிளேட் வந்திருக்கும், மேலே வந்து இது மாதிரி எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே செராமிக் தான், இப்போ காமிக்கக்கூடிய எல்லாமே செராமிக். அண்ட் ஆல் டைம் ஃபேவரட், நிறைய பேருக்கு பிடிச்ச க்யூட்டான டிப் பவுல்ஸ். இது வந்து குட்டி சாஸ் பேன் மாதிரி ரொம்ப அழகாக ஒரு 4-5 கலர்ஸில் இருக்குது. இதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து 95 அந்த மாதிரி வருது. இப்போ நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னா கெச்சப் எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சைட் டிஷ்லாம் கொடுக்குறதுக்கு.
இதில் ஃபோர் கலர்ஸ் வருது. மேலே வரதெல்லாம் பார்த்திங்கன்னா 110 rupees அந்த மாதிரி வருது. அண்ட் இது வந்து லார்ஜ் ஸ்பூன் ஹோல்டர், நல்ல பெரிய கேட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. 8:30 அந்த மாதிரி வரும். நல்ல பெரிய கரண்டி எல்லாமே வச்சுக்கலாம், நல்ல ஹெவி வெயிட். ஆக்சுவலாக ஒன்றொன்று எடுக்கிறதுக்கு பயமாக இருந்தது, எங்கே கீழே போட்டுருவோன்னா சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரியான குட்டி குட்டி டிப் பவுல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி பெரிய சைஸ் மக், இதில் எல்லாத்துலேயும் கூட நம்ம வந்து கப் கேக்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டியான கேக்கெல்லாம் கூட பண்ணலாம், மஃபின்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம். பெரிய பெரிய ஜார் சைஸில் இருக்கிறதுலாம் நல்ல பெரிய மக் சைஸு, ஃபுல்லாகவே செராமிக் தான். இதை நீங்கள் ஓவனில் தாராளமாக விற்கலாம். 320 அந்த ரேஞ்ச் வருது. லாஸ்ட்டு ஷாப்பிங் பிளாகில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை, இதோடய ப்ரைஸ் வந்து நான் எக்ஸாக்டாக அதில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 290 அந்த மாதிரி வருது. இது இது வந்து பார்த்திங்கனாலும் ஸ்பூன் ஹோல்டர் தான், ரொம்ப கிளாஸியாக பார்க்கறது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 690. லார்ஜ் ஒரு இதுவும் லைக் சூப் ஆர் பாய்லிங் பண்ணுறதுக்கு, டபுள் பாய்லிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். செராமிக்லேயே வரக்கூடிய குட்டி சாஸ்பேன் மாதிரி வருது. அண்ட் நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு பெரிய ஃபிஷ் பிளேட் இது, 530 அந்த மாதிரி வரும். செராமிக் பிளேட்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ்லாம் கொடுத்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எக் ரெஸ்ட்டு, இது வந்து உங்களுக்கு ஒரு 5 weeks வைக்கலாம். இதில் இதுவும் செராமிக் தான், நல்லா ஹெவி வெயிட், இது 650 அந்த ரேஞ்ச் வருது. அதே மாதிரி நிறைய விதமான பேன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய விதமான டிப் பவுல்ஸ் எல்லாமே கூட இருக்குது. இதில் கலர் ரொம்ப கிளாஸியாக இருக்கும். இது வந்து 690 அந்த ரேஞ்ச் வரும். இது எல்லாமே வந்து பிளாட்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரியல, பட் அது பிளாட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஐட்டம். இது வந்து அந்த எக் ஸ்டோரேஜு, அழகாக அந்த ஹென் மாதிரியே வந்து வச்சுருக்காங்க. செட்டோட ப்ரைஸ் வந்து 1690. அண்ட் இது கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், லைக் ஃபுல்லாக தோசை எல்லாத்துக்குமே வந்து இதை ட்ரை பண்ணலாம் இதை. அண்ட் இது கம்ப்ளீட் செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8-piece ஜார் வருது, கேப்சிகம் ஜார் செட்டு 1710 வருது வித் ஸ்டாண்டோடு. இது தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஒரு ஒரு கேப்சிகம் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றதெல்லாம் கூட நான் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆயில் வினீகர் சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக் ரெண்டுமே வர மாதிரி. லாஸ்ட் டைம் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ மஷ்ரூம் ஜார் செட் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அவைலபிள் இருக்குது, 1980 அந்த மாதிரி வருது. இப்போ இதுலேயே பெரிய சைஸ் 3 jar வர மாதிரியான செட்டு கூட அவைலபிள் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி